கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய முக்கியமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே குழுமியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் பல்வேறு துறைகளிலே தலையிட்டு அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய வகையில் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. வெறும் வணக்க வழிபாடுகளை மாத்திரம் சொல்லாமல் அரசியலை பற்றி சொல்கிறது, உலகத்தில் செய்ய வேண்டிய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி சொல்கிறது, தீமைகளை எதிர்த்து தீவிரமாக களம் இறங்குவதை பற்றி இந்த மார்க்கம் பேசுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அனைத்து துறைகளையும் பேசக்கூடிய ஒரு மார்க்கம். இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற மற்ற மார்க்கங்கள் எல்லாம் கடவுளை எப்படி வழிபடுவது, அதுதான் இந்த மார்க்கத்தினுடைய மதத்தினுடைய லட்சியமாக இருக்கும். அதை கடந்து தனி மனித வாழ்க்கையில் எல்லாம் அந்த மதங்களுக்கு எந்த விதமான தலையீடும் இருக்காது, தலையிடக்கூடாது. நாங்கள் விரும்புகிறபடி எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம், அதுல எல்லாம் வந்து கடவுள் தலையிடக்கூடாது என்கிற மாதிரி தான் எல்லா மதங்களுமே இருக்கின்றன. அப்ப நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து துறைகளிலும் இந்த மார்க்கம் கவனம் செலுத்துகிறது. உங்களுடைய கல்யாணத்தில் அது கவனம் செலுத்தும், உங்களுடைய வியாபாரத்தில் இஸ்லாம் வந்து தலையிடும், உங்களுடைய விவசாயத்தில் வந்து இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் செய்யக்கூடாது என்று அதுலேயும் குறுக்கிடும். நீங்க குழந்தை பார்த்தீங்கன்னா பேர் வைக்கும் போது இஸ்லாம் வந்து அங்கே நிற்கும், நீங்க சுண்ணத்து பண்ணீங்கன்னா அப்பவும் வந்து உன் இஷ்டப்படி செய்ய முடியாது என்று இந்த மார்க்கம் சொல்லும். நகமற்றா இருந்தாலும் சரி, வேற சின்ன சின்ன அற்பமான காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட முடியாது. எல்லாத்திலையும் இந்த மார்க்கம் தலையிட்டு இப்படி செஞ்சா உனக்கு நல்லது, இப்படி செஞ்சா கெட்டது என்று ஒரு அழகான வழிமுறையை காட்டக்கூடிய வகையில் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். ஆனால் இந்த மார்க்கத்தில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் எல்லாமே சமமான நிலையில் வைக்கப்படவில்லை. நம்முடைய நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், நம்ம மார்க்கத்தில் எல்லா விஷயத்தையும் பற்றி இஸ்லாம் பேசுகிறது, ஆனால் சில நேரங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால், மிக முக்கியமான விஷயங்களை சாதாரண விஷயங்களுக்காக வேண்டி பின்தள்ளக்கூடிய நிலைமைக்கு நம்ம ஆளாகி விடுகிறோம். சமூக பணி செய்ய வேண்டும் என்பதற்காக அடிப்படை கொள்கைகளை நம்ம சமரசம் செய்யக்கூடிய நிலைக்கெல்லாம் நம்ம மாறி விடுகிறோம். அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டாலும் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இது முதலிடம், இது ரெண்டாவது இடம், இது மூணாவது இடம் என்று நமக்கு வரிசைப்படுத்தி தான் இந்த மார்க்கத்தில் எல்லாமே தரப்பட்டிருக்கிறது. அப்ப நமக்கு முதல் இடம் என்ன? இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதன் முதல்ல எதை கொண்டே வைக்க வேண்டும் என்று சொன்னால், தௌஹீத் என்ற ஓரிரை கொள்கை தான் ஃபர்ஸ்ட். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர், அதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தமே அதுதான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற அந்த அடிப்படை கொள்கை இருக்க, இதுல சமரசம் செய்யாமல் தான் வேற வேற காரியங்களை நீங்க செய்யணும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிற இந்த கொள்கைய நம்ம எப்படி எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த சமுதாயம், சமூகத்தில் ஒற்றுமை நிலவணும் என்பதற்காக வேண்டி இதை விட்டுட்டா நம்ம என்ன? ஒரு ஊர்ல வந்து அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை வணங்கக்கூடிய தன்மை இருக்குன்னு வைங்க, அங்க போய் நம்ம அதை பேசினால் என்னவாக பிரச்சனை ஏற்படும், தகராறு வரும், சண்டை வரும். அப்ப எங்களுடைய நம்பிக்கை நீ எதிர்க்கிறியான்னு கேட்பாங்க, அவங்களை நம்மளும் தனியா பிரிஞ்சு போகக்கூடிய நிலைமை உண்டாகிவிடும். அண்ணனுக்கு தம்பிக்கு சண்டை வரும், தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை வரும். இப்ப சமுதாயமே சிறுக்கில மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அந்த நேரத்தில் போய்கிட்டு நீங்க தர்காவுக்கு போகாதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க, செத்து போனால வணங்காதீங்க, மனுஷங்கால விழாதீங்க என்கிற மாதிரி சொல்ல போனால் என்ன ஏற்படும்? அவர்களிடமிருந்து எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வந்தால் நம்ம ரெண்டாக மூணாக நாளாக துண்டாகி போயிடுவோம். இந்த நேரத்தில் சைத்தான் நமக்கு எப்படி வழிகாட்டுவான் என்று சொன்னால், நமக்கு ஒத்துமை முக்கியம், இந்த ஒத்துமையை சிதைச்சிடக்கூடாது, ஒற்றுமைங்கிறது பெரிய முக்கியமான ஒரு கடமை, நம்ம அதை சொல்லி சமுதாயம் எல்லாம் ஒன்னா இருந்துகிட்டு இருக்கிறோம், அதை கெடுத்து விட்டுறக்கூடாது என்கிற மாதிரி சைத்தான் வந்து நமக்கு என்ன செய்வான், நம்ம உள்ளத்துல போடுவான். ஒற்றுமை அவசியம்தான், அது எங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால்,
இந்த ஏகத்துவ கொள்கையை எல்லாம் உறுதியாக நிலைநாட்டிவிட்டு தான் ஒற்றுமை எதிர்பார்க்க வேண்டும். இந்த கொள்கையில இல்லாட்டி அந்த ஒற்றுமை நமக்கு தேவையா? நம்ம எப்படி எதிர்பார்க்கணும்? சமரசம் செய்து கொள்ள எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் சொல்லுகிறது, எல்லாரையும் அனுசரிக்க சொல்கிறது, உறவினரை அனுசரிக்க சொல்கிறது என்று சொல்லிக் கொண்டு உறவினருடைய சிறுக்கான காரியத்தை ஒத்துழைக்க முடியுமா? அவங்களுடைய தப்புகளை கண்டுகொள்ளாம இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்? இந்த ஏகத்துவம் என்பதுல எந்த ஒரு காலகட்டத்திலையும் நம்ம காம்பரமைஸ் ஆயிடவே கூடாது. இது என்ன நடந்தாலும் சரி, வெட்டு நடந்தாலும் சரி, குத்து நடந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் சரி, துண்டு துண்டாக செதறி போக வேண்டிய நிலைமை வந்தாலும் சரி, நம்ம எதுக்காக இந்த மார்க்கத்தில் இருக்கிறோம்? சொர்க்கத்திற்கு போவதற்காக வேண்டி இருக்கிறோம், மறுமையில வெற்றி பெறுவதற்காக வேண்டி இருக்கிறோம். அப்ப இந்த ஏகத்துவம் இல்லைன்னா மறுமையில சொர்க்கம் கிடைக்குமா? அந்த சகோதரர்கள் யார் நம்மளை எதிர்க்கிறார்களோ அவர்களும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். அவங்கள எதிராளிகள் என்பதற்காக நம்ம அதை உறுதியாக சொல்லல. எதுக்காக அந்த உறுதியாக சொல்றோம்? நம்ம போகக்கூடிய சொர்க்கத்துக்கு இந்த சகோதரர்களும் செல்லணும். இவங்க சிறுக்கு வைப்பார்களே ஆனால், அல்லாவுக்கு இணை கற்பிப்பார்களே ஆனால், அவங்க நரகத்திற்கு தான் போவார்கள், நிரந்தர நரகத்தை அடைந்து விடுவார்கள் என்று சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு அவங்களுடைய எதிர்ப்புகளை கண்டுகொள்ளாமல் உறுதியான நிலையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். அதுல காம்பரமைஸ் பண்ணி அந்த வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். தௌஹீதுங்கிற ஃபர்ஸ்ட், அதை எந்த கட்டத்தில் நாங்க சொல்லுவோம், யாருக்காக வேண்டி நாங்க என்ன செய்ய மாட்டோம், வளைந்து கொடுக்க மாட்டோம். இப்ப இந்த சமுதாயத்துல இடஒதுக்கீடு வேணும் என்பதற்காக நம்ம ஒரு போராட்டம் பண்றோம், எல்லாருமே கூப்பிடுறோம். கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடக்கூடாது? நாங்களும் உங்க கொள்கைக்கு வந்துட்டோம், நாங்களும் தௌஹீதெல்லாம் விட்டுட்டோம், நீங்க செய்யற மாதிரி நாங்களும் செய்யறோம், வாங்கன்னு கூப்பிடக்கூடாது. நாங்க இதுலதான் இருப்போம், எங்க கொள்கை தௌஹீது தான், நாங்க ஒரு இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்பதை எல்லா நேரத்திலையும் சொல்வோம். அதை கடுகளை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் அதை விட்டு கொடுக்காத வகையில் நீங்க எல்லாம் சேர்ந்து வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு போராடுவோம், அப்படித்தான் நம்ம சொல்லணுமே தவிர, மக்களை கூட்டுவதற்காக வேண்டி கொள்கை விட்டுறக்கூடாது. மக்களை கூட்டணும், அதை வென்றெடுக்கணும், இதை வென்றெடுக்கணும், அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும் என்பதற்காக வேண்டி அடிப்படை கொள்கையில சமரம் செஞ்சோம்னு வைங்க, முடிந்து போய்விட்டது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன புதுசுல ரொம்ப கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். மதீனாவுக்கு போன ஆரம்ப நேரத்தில் வந்து அவங்களுக்கு எல்லாருமே எதிரிகள். அவங்க அந்த ஊர்ல போய் படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்களா, அதை எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை. சுத்தி இருந்த எல்லா கிராமத்தில் உள்ளவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க, களம் திரண்டு வரக்கூடிய நிலைமை இருந்தது. மக்காவில் இருந்து கூட அவர்கள் படையெடுத்து வர்ற அளவுக்கு எல்லாம் ஒரு மோசமான அச்சுறுத்தலான நிலையில் இருந்தார்கள். அப்ப என்ன பண்றாங்க, அந்த மதீனாவில் இருந்த யூதர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். யூதர்களோடு எப்படி ஒப்பந்தம், உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்க உனக்கு பாதுகாப்பா இருப்போம், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும், ஏன்னா ஊருக்குள்ள நுழைஞ்சு யாராவது தாக்கி விட்டார்கள் சொன்னா உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து. நம்ம ரெண்டு சமுதாயம் இந்த ஊர்ல இருக்கிறோம், இந்த ஊர்ல இருக்கிற ரெண்டு சமுதாயமும் சந்தோஷமா நிம்மதியா இருக்க வேண்டுமானால் உனக்கு நானும் எனக்கு நீனும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவராக இருந்துகிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களோடு உடன்படிக்கை செய்தார்கள். ஆனால் உடன்படிக்கை செய்த அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க கேட்டா, மக்களுக்கு எச்சரிக்கிறாங்க, எல்லாத்திலையும் நீ யூதர்களுக்கு மாறு செய்யுங்க, உடன்படிக்கை செஞ்சுட்டோண்டு இப்படி ஏற்குமாற உன்ன கலந்து போயிடாதீங்க, ஹாலிபுல் யஹூத் எப்படிலாம் சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் மார்க்க விஷயம் எப்படி காட்டுறாங்கன்னா, உன்னை அடிக்க வந்தா நான் வந்து நிப்பேன், என்னை அடிக்க வந்தா நீ வந்து நிக்கணும், ஆனா உங்களுக்கு வேற எங்களுக்கு வேற, உன்னோட எந்த ஒரு கொள்கையில் நான் வளைஞ்சு வரமாட்டேன், இணங்கி வரமாட்டேன், ஒத்து வரமாட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. எப்படி எல்லாம் சொல்றாங்க, இந்த தாடி வைக்கிறத பத்தி சொல்லும் பொழுது கூட யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் தாடி வைங்கிறாங்க. தாடி வைக்கிறது எப்ப சொல்றாங்க, ஒத்துமையா சமரசத்தை ஒப்பந்தம் செய்து கொண்ட பிறகு, உனக்கு நாங்காவல் எனக்கு நீங்காவல் அக்ரிமெண்ட் போட்ட பிறகு, ஆஹா இது அக்ரிமெண்ட் காப்பாத்தனமே, அவனை விட்டக்கூடாத, அவனை எதிரியாக்கிற கூடாத, அவன் கொள்கைக்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சுக்கிறோமே, அவன் விரும்பக்கூடியதை நம்ம சொல்லுவோமே அப்படின்னு இல்லாம நபிகள் நாயகம் சல்லாசன் சொல்றாங்க, நீங்க தாடி வைங்கன்னு சொல்லும் பொழுது கூட யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், நீங்க என்ன செய்யுங்க, தாடி வைங்க, அவங்க வைக்க மாட்டாங்க, அதனால நீங்க தாடி வையுங்கள் என்று நம்ம மக்களுக்கு உத்தரவு போட்டாங்கல்ல, அப்ப கூட எப்படி காரணம் காட்டுறாங்க, அவன மாதிரி செஞ்சு விடாத, அவனுக்கு நமக்கு ஒப்பந்தம் இருக்கிறது ஆனா அவனை பின்பற்றி விடாத அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வழிபாட்டு தலங்கள்ல செருப்பு இருக்கு இல்லையா, செருப்பு போட்டுக்கிட்டு தொழ மாட்டாங்க, செருப்பு போட்டுக்கிட்டு கடவுளை வழிபட மாட்டாங்க. நபிகள் நாயகம் சரலாசனம் பண்றாங்க, வேணும்ட
அவங்களுக்கு மாறு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் செருப்பு போட்டும் தொழுவுங்கள். தொழுவும் போது என்ன செய்யுங்க, செருப்பு போட்டும் தொழுவுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள். யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக ஒரு தடவையாவது செருப்பு போட்டு தொழுதுணும். செருப்பு போட்டு தொழுகிறது பாவம் நினைக்கிறாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க. ஒரு தடவை செருப்பு போட்டு தொழுதார்கள், சஹாபாக்கள் அதே மாதிரி தொழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கும்போது செருப்பை கலட்டுறாங்க, சஹாபாக்களும் செருப்பை என்ன செய்யறாங்க, கலட்டுறாங்க. தொழுதுகிட்டு இருக்கும்போது நடக்குது எல்லாம். தொழுது முடித்த பிறகு ஏன் நீங்கள் செருப்பை கலட்டினீங்க அப்படின்ன உடனே, என்னுடைய செருப்பில் வந்து நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் எனக்கு அறிவித்தாரு, அதனால கலட்டின, நீங்க அப்ப கலட்டினீங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. எதுக்கு இதை சொல்றோம், இந்த செருப்பு போட்டு தொழுவது ஒரு பெரிய மேட்டரா, அவனை மாதிரி போயிடக்கூடாது. அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு வைங்க, அப்ப அவங்க கொள்கையெல்லாம் உங்க கொள்கையாகி போயிடும். நீங்க தனிச்சுதான் நிக்கணுமே தவிர அவங்களோட இரண்டரை கலந்து விடாதீர்கள் என்று எச்சரிப்பதற்காக வேண்டி செருப்பு போட்டு கூட தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க சொல்லும் பொழுது என்ன காரணம் காட்டினாங்க, யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மாதவிடாய் நேரத்தில் பெண்களை எல்லாம் யூதர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவங்களை வந்து வீட்டில் வராந்தாவில் கொண்டே போட்டுருவாங்க. அந்த நாட்களில் அவங்கள சமையல் செய்ய விடமாட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழைய விடமாட்டாங்க, பொருள்களை வந்து கையாள விடமாட்டாங்க. அவங்க ஒரு கேவலமான ஒரு நிலையில் நடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்லாம் என்ன பண்ணுது, இதை வந்து தவறு, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாதே தவிர மற்றபடி அவங்க எல்லா காரியத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்கள் என்ன பேசிக்கிறாங்க, இவருக்கு இதே வேலையா போச்சு, நம்ம என்ன சொன்னாலும் யாருக்கு மாறா செய்கிறாரு. இவர்கள் என்ன பேசுறாங்க, இந்த முகமது என்ன பண்றாருன்னு கேட்டா, நம்ம எதையாவது ஒண்ணு சொன்னா நமக்கு மாற்றம் செய்யறதே ஒரு கொள்கையா வச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாம் மாதவிடாய் நேரத்தில் தெருவில் தூக்கி போட்டா உள்ள வந்து உட்காருங்கிறாரு இவரு. அப்ப எல்லாத்திலையுமே நமக்கு ஏற்குமாறா நடக்கிறாரு என்று யூதர்கள் பேசிக் கொள்ளுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட இருந்து தனிச்சு நின்றாங்க. அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் பண்ணிருந்தாங்க, சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக, ஊரை காப்பாற்றுவதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு அக்ரிமெண்ட் அவர்களுக்கு மத்தியில் இருந்தது. அக்ரிமெண்ட் என்பது அதுல மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற விஷயத்தில எல்லாம் நீ வேறதான் நான் வேறதான், நான் எனக்கு என் இறைவனிடம் இருந்து வருவதைத்தான் நான் பின்பற்றுவேனே தவிர உன்னை காப்பி அடிச்சு நான் என்ன செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சில நேரங்களில் சஹாபாக்கள் அந்த பழைய பழக்கத்தில் அப்பதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, கிராமத்தில இருந்தெல்லாம் வருவாங்க, விவரம் இருக்காது ஆரம்ப காலத்துல. அவங்க பழைய பழக்கத்துல சில மூட நம்பிக்கைகளை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அதை கண்டிக்கவும் நிப்பாட்ட மாட்டாங்க, அப்பவும் சுட்டி காட்டுவாங்க, அவன மாதிரியே நடக்கிறேம்பாங்க. அந்த தவறை சுட்டி காட்டும் போது கூட எப்படி சொல்லுவாங்க, அவர்களை யூதர்களை சுட்டி காட்டி நீங்க அவர்களை போல நீங்கள் நடக்கிறீர்கள் என்று கேட்பதை வழக்கமா வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை ஒரு போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மரத்துல வந்து ராத்து அன்வாத்துங்கிற பெயர்ல ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தை வந்து இணை கற்பிக்க கூடியவர்கள் வந்து புனித மரமாக கருதி கொண்டிருந்தார்கள். அந்த மரத்துல போய் நம்ம வாழை கட்டி தொங்க விட்டோம்னு சொன்னா போர்ல ஜெயிச்சிடலாம், அந்த மரத்துல தொட்டி கட்டி போட்டா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி, அந்த மரத்துக்கு ஏதோ தெய்வீக அம்சம் இருப்பது போல அந்த மரத்துக்கு வழிபாடு நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பாக்குறாங்க. நம்ம கூட பிரயாணங்கள்ல போகும்போது சில மரங்கள்ல பார்க்கலாம், அதுல சில புனிதமான காரியங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி நம்பி மக்கள் கூட்டம் கூட்டமாக போற காட்சி நீ பாக்குறீங்க. இதை பார்த்த உன சகாபாக்கள்ல சில பேர் பூச வந்தவங்க தானே, அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க வந்து அவங்களுக்கு மட்டும் ஒரு புனித மரம் இருக்குதுல, எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டாக்குங்க. எப்படி கேக்குறாங்க, அவர்களுக்கு எப்படி தாத்து அன்வாத்துன்ற ஒரு தனி மரம் இருக்கிறதோ அந்த மாதிரி முஸ்லிம்களாக எங்களுக்கு ஒரு மரத்தை உண்டாக்கி இந்த மரத்துல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, எங்களுக்கு ஒரு தனி மரத்தை உண்டாக்கி தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்றாங்க, நீங்க வந்து உங்களுக்கு முன் சென்றவர்கள் யூத கிறித்தவர்கள் இருக்கிறார்களே, அவங்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் பின்பற்றுகிறீர்கள், அவர்களுடைய அப்படி அச்சு அசலாக என்ன செய்யுங்க, அவன் என்னென்ன செஞ்சான் அதெல்லாம் செய்யணும்னு வர்றீங்க, இது எது மாதிரி இருக்கிறது என்று சொன்னால் சொல்லி காட்டுறாங்க. அவனுக்கு இருக்கிற மாதிரி புனித மரத்தை எங்களுக்கும் தாங்க நீ கேட்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், மூசா நபி இடத்துல அந்த மக்கள் கேட்டார்கள். என்ன கேட்டாங்க, மூசா நபி வந்து பிரவுனை எதிர்த்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள், பிரச்சாரம் செய்து கடைசியில பிரவுன் அழிக்கப்படுகிறான். அதை கண்ணால பாக்குறாங்க, யாரு, மூசா நபியுடைய சமுதாயம் வந்து அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் சர்வசக்தன், அவன் நினையாப்புறத்துல உதவி செய்வான், எதிரிகளை வந்து அதிசயம் நிகழ்த்தி கூட அழித்து காட்டுவான் என்று கண்ணால பார்த்தாங்க. பிரவுன் மூழ்கடிக்கப்படுவதையும்
இவர்கள் கடல் கடந்து காப்பாற்றப்பட்ட அந்த அதிசயத்தையும் அனுபவித்து விட்டு கடலை கடந்து வெளியே போறாங்களா? இப்பதான் அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்துட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. ஏகத்துவம் நல்லா உறுதியா இருக்கணும்ல, உறுதியாவல. அதை கடந்து போன உடனே பல தெய்வங்களை வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் வணங்கிட்டு இருக்குது. அதான் இப்பதான் அல்லாஹ் இப்படிப்பட்டவனு காட்டிவிட்டான். கடலை இப்படி ரெண்டா புழக்க வச்சு பிறவனை அழிச்சிட்டு இவங்களை வந்து காப்பாத்தி விட்டான். என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாம் தான் எல்லாமே அல்லாஹ் தான் உறுதியா இருக்கணும்ல. அப்படி ஆகாம இந்த கடல் கடந்து போன உடனே ஒரு சமுதாயம் வந்து பல தெய்வங்களை வணங்கக்கூடிய காட்சியை பாக்குறாங்க. பார்த்துட்டு மூசா நபிட்ட கேக்குறாங்க, இஜ அல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு மட்டும் நிறைய கடவுள் இருக்குல்ல, அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய கடவுளை உண்டாக்குங்க. எப்படி கேக்குறாங்க பாருங்க, எப்ப கேக்குறான்னு பாருங்க. ஒரு அதிசயத்தை ஒரு அற்புதத்தை பார்க்காம கேட்டா பரவாயில்லை, அல்லாண்டு ஒருத்தன் எப்படிப்பட்டவன்றது அதிசயம் நிகழ்த்தி ஒரு கடலை அப்படி பிளந்து நிக்க வச்சு ஒரு கூட்டத்தை அழிச்சு ஒரு கூட்டத்தை காப்பாத்தி நான் மட்டும்தான் இருக்கிறேன் அல்ல நிலைநாட்டி காட்டி இருக்கிறான். அதனுடைய ரிசல்ட்டை வந்து கண்கூட பார்த்து இருக்கிறார்கள். பார்த்துட்டு என்ன கேக்குறான், அவங்களுக்கு மட்டும் நிறைய இருக்குதா இல்ல எங்களுக்கு நிறைய உண்டாக்குறேன். இஜா இல்லனா குரான்ல இருக்கிறது, இஜா இல்லனா ஆலிகத்தன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு நிறைய தெய்வங்கள் இருப்பது போல எங்களுக்கும் நிறைய தெய்வங்களை உண்டாக்கி தாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இதை சொல்ல சுட்டி காட்டுறாங்க, நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் என்று சொன்னால் மூசா நபி இடத்திலே அவர்கள் கேட்டார்களே அந்த மாதிரி அவங்களுக்கு புனித மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் புனித மரம் தான்னு கேட்கறீங்களே, இது அப்படியே அவர்களை காப்பி அடித்த மாதிரில இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சுட்டி காட்டி நம்மளை கண்டிக்கிறார்கள். நம்ம என்ன வழங்கிக் கொள்கிறோம், இந்த ஏகத்துவ கொள்கை என்பது உயிர் மூச்சான விஷயங்கள், நம்ம சமூக பணிகள்லாம் செய்ய வேண்டும், ஆனா ஏகத்துவத்தை விட்டுடுத்தான் செய்யணும். சமூக பணி செய்வதற்காக வேண்டி ஏகத்துவத்தில் நாங்க இல்லேன்னு நினைத்து கொள்ளணும், மக்களை ஏமாத்தி கொள்ளணும் என்கிற நிலைக்கு நம்ம வரவே கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், நான் இப்படித்தான் இருப்பேன் ஆனால் சமுதாய பணி செய்வேன், இது உடன்பட்டு நீ வர்றாந்தா வரணுமே தவிர நாங்க ஏகத்துவத்தை நிலைநாட்டுறதை விட்டுட்டோம் சமூக பணி செய்ய போறோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க என்று நம்ம என்னை கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம அழிவை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நம்ம ஏகத்துவ பிரச்சாரம் வந்து 1980களில் ஆரம்பித்து இன்னைக்கு 30 வருடத்தில் பார்த்தோம்னு சொன்னா தாறுமாறா வளர்ந்திருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, பள்ளி வாசல்கள் நிறைய நிறைந்து விட்டது, பயான் பண்ணுவதற்கு ஆள் கிடையாது, அந்த அளவுக்கு தாறுமாறா நினைஞ்சிருக்கிறது வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் இந்த வளர்ச்சி நம்ம கண்ணு முன்னாடி காட்டுகிறான். எப்படி காட்டுறான், அரசாங்கமே நம்மளை கண்டு பயப்படுற அளவுக்கு நம்ம நினைத்ததை செய்து காட்டுற அளவுக்கு ஒரு பயத்தை எதிரிகளுடைய உள்ளத்துல போட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி நம்மளை வளர்த்து காட்டியிருக்கிறான். இந்த நேரத்தில் சைத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, நீங்க பெரிய சக்தி ஆயிட்டீங்க, நீங்க என்ன செய்ய தக்க வச்சுக்கிறனே, எல்லாரும் சப்போர்ட் வேணும், எல்லா சப்போர்ட்டும் ஜூலை 4 கூப்பிட்டோம்ல அந்த மக்கள் எல்லாம் விட்டுறக்கூடாது, அதனால என்ன பண்ணுங்க அவங்க புண்படாம விஷயங்களா சொல்லுங்க, வட்டி வாங்கினாலும் அதை பத்தி சொல்லாதீங்க, வரதட்சணை வாங்குறான் அதை பத்தி சொல்லாதீங்க, விதத்தை செய்யறான் அதை பத்தி சொல்லாதீங்க, வந்தவன்லாம் ஓடி போயிருவான், ஆதரிச்சு வந்தான்ல அவன்லாம் ஓடி போயிருவான், விட்டுறக்கூடாது இப்படிங்கிற மாதிரி சைத்தான் நம்ம உள்ளத்துல கொண்டாந்து என்ன செய்வான், போடுவான். அதெல்லாம் கிடையவே கிடையாது, அதுக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. நீ ஆளுக்கு நம்ம அரசியல் கட்சி நடத்தவில்லை, பெரிய கூட்டங்களை காட்டி ஓட்டு பொறுக்கி எம்எல்ஏ எம்பி ஆகக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். நம்ம எதுக்காக வேண்டி இந்த கொள்கையில் இருக்கிறோம், இந்த கொள்கையில இருந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும், இந்த கொள்கை ஏற்று லாயிலாக இல்லல்லாங்கிற இந்த கொள்கையில இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்பதற்காக நம்ம இதுல இருக்கிறோம் என்று சொன்னால் ஊரு உலகம் இவங்களை அனுசரித்துக் கொண்டு நம்ம கொள்கை எல்லா விஷயத்தையும் செய்யணும். இந்த விஷயங்களை செய்வதற்காக வேண்டி கொள்கையில் காம்பரமைஸ் பண்ணிவிடக் கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அந்த மக்காவுல உள்ள காபிர்கள் வந்து இந்த காம்பரமைஸ் தான் கேட்டாங்க, கொள்கையை விடுங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாங்க சொல்ற, ரொம்ப போல்டா இல்லாம கொஞ்சம் ஒரு பார்த்து நாங்கெல்லாம் பண்படாத வகையில கொஞ்சம் பக்குவமா சொல்லுப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லு. ரசூலுல்லாஹ் எப்படி கேட்டாங்க, வத்து லவ் துதிஹுன்னு ஃபயுதுஹினூன், நீங்கள் கொஞ்சம் குலைந்து வளைந்து கொடுப்ப தயாராக இருந்தால் அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருப்பதாக விரும்புகிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வத்து லவ் துதிஹுன்னு ஃபயுதுஹினூன், நீங்க கொஞ்சம் பூசி மூழ்கி சொல்ல தயார் என்று சொன்னால் அவர்களும் உங்களை எதிர்ப்பதில் கொஞ்சம் மென்மையை காட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பொய்யர்களுக்கு நீ கட்டுப்பற்றாத, போட்டு உடைச்சிரு. அவன் அட்ஜஸ்ட் பண்ணி அவன் புண்படாம ஒரு சிற்கான விஷயம் சொல்லும் போது என்ன செய்யணும், அதனுடைய வீரியத்தோட வேகமா சொல்லாமல் தர்காவுக்கு போவதெல்லாம் அவ்வளவு நல்லது இல்லை, நீங்கள் முடிந்த வரைக்கும் விட்டு விடுங்கள்,
இப்படியே சொல்றது, உடச்சு நொறுக்குன்னு சொல்லாம எப்படி சொல்றது, அவனை புண்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தீமையை சொல்லும் போது கூட அந்த தீமையுடைய வேகத்தை சொல்லாம என்ன செய்யறது, நீங்கள் முடிந்த வரைக்கும் எப்படியாவது தவிர்த்து கொள்ளுங்களேன் கெஞ்சுற மாதிரி. இப்படி செஞ்சால் கோபம் வருமா? கோபம் வராது. அப்படிதான் கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விடுன்னு கேட்கல, லவ் துதிக்கணும், கொஞ்சம் பூசி மொழிவு சொல்லு, சொல்றத கொஞ்சம் பூசி மொழிவி, கோபம் வராம அதனுடைய வீரியம் விளங்காம அப்படி பட்டும் படாம ஒரு மென்மைப்படுத்தி நீங்க சொல்லுங்க என்றவங்க கேக்குறாங்க. நபியே நீ கட்டுப்படாதே, அடிச்சு நொறுக்கு பஸ்தாபிமா தூமர், என்ன ஏவப்பட்டதோ அதை போட்டு உடைத்து விடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறாங்க. அப்ப நம்ம என்ன வழங்கிக் கொள்ளணும், சில வார்த்தைகளை வந்து தீமையான விஷயங்களை அவ்வளவு கடுமையான விஷயங்களை கடுமையாத்தான் சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு கேடு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அது கடும் வார்த்தைகளை கொண்டு அதனுடைய விளைவுகளை எல்லாம் தெளிவாக சொல்லித்தான் நம்ம பிரச்சாரம் செய்யணுமே தவிர வளைஞ்சோண்டு வைங்க, அங்கதான் நம்முடைய அழிவு ஆரம்பமாகிறது, ரிவேர்ஸ்ல போக ஆரம்பித்து விடுவோம். இது மாதிரியான ஒரு மர்கஸ்கள் உண்டாகி நமக்குன்னு ஒரு கூட்டம் உண்டாகி நமக்குன்னு ஒரு ஜமாத்து உண்டாகி நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை சைத்தான் உண்டாக்குவானா? அந்த நேரத்தில் நம்மளை எப்படி கைடு பண்ணி கொண்டு போயிருவான் சைத்தான்? மக்கள் விருப்பத்துக்கு தகுந்தவாறு மார்க்கத்தை சொல்லு, அல்லாஹ் விரும்புற மாதிரி சொல்லுன்னு சொல்லி இருந்த நம்மளை எப்படி மாத்தி விடுவான்? மக்கள் விரும்புறதுக்கு தகுந்தவாறு, மக்கள் எதிர்ப்பு வராதவாறு, மக்கள் எல்லாம் உனக்கு மாலை போட்டு வரவேற்கிறவாறு, உன்னை வந்து சின்ன ஜமாத்து என்று அங்கீகரிக்கிறவாறு நடந்துக்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னவாயினே, ஒரு கொஞ்ச நாளைக்கு எதிர்த்துட்டு இருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு வந்த உடனே நல்லது கெட்டு மசூராக்கலாம், அந்த சின்ன ஜமாத்தை கூப்பிடுங்க, தவி ஜமாத்தையும் கூப்பிடுங்கன்றாங்களா? அப்பதான் சைத்தான் உட்காந்துரும், ஆஹா நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, நம்மளை ஏத்தவன்னா நம்மள ஒரு ஜமாத்து ஒத்துக்கிட்டான், நல்லது கெட்டது மசூரா கூப்பிடுறான் அப்படின்னு உடனே என்னவாயிரு, அதுக்கெல்லாம் போகலாம், தப்பு இல்ல. ஆனால் எதை விட்டுற கூடாது, என்ன மசூராக்கு வந்தாலும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், சொல்ல வேண்டியதை சொல்லுவேன், சிறுக்கு கூடாதுன்னா கூடாதுன்னு சொல்லுவேன், மதுகப்பு கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், தரிக்கா கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், விதத்து கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன், வரதட்சணை வாங்க கூடாது என்றால் கூடாது என்றுதான் சொல்லுவேன். அதுல ஒரு கடுகளை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆபத்து வருதா, பிரச்சனை வருதா, எதிரிகள் அச்சுறுத்தல் வருதா, ரெண்டு பேரும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டிய விஷயமா நினைப்போம் என்று தெளிவான நிலையில் இருக்கணுமே தவிர வளைஞ்சு கொடுத்துடவே கூடாது. மக்காவுடைய காவிர்கள் வந்து கேட்கும் பொழுது இப்படித்தான் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, நீங்க அல்லாஹ் வணங்க சொல்றீங்க, நாங்க அல்லாஹ் வணங்கிக்கிறோம், நாங்க வணங்குற நீங்க வணங்கிக்கிறோங்க, எப்படி கேக்குறான், நாங்க அல்லாஹ் வணங்க நாங்க ரெடியா இருக்கிறோம், நீங்க என்ன செய்யுங்க, நாங்க வணங்குறோம்ல அதை நீங்க வணங்கிக்கிறீங்க, சரியா போச்சு, உங்க அல்லாஹ்வுதானே வணங்கணுங்கிறீங்க, நிறைய பேர் நாங்களும் வணங்கிடுறோம்ல, மேட்ரு ஓவருங்கிறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யாயுகுல் காஃபிரூன், நிராகரிப்பவர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்க வணங்குற நான் வணங்க முடியாது, இதல்ல காம்பரமைஸ், அல்லாஹ் வணங்குறதுக்கு நான் கூப்பிட்டா நீ தான் அதுக்கு வரணுமே தவிர நீ வணங்குற நான் எதுக்கு வணங்கணும், அப்ப நீங்கள் வணங்குறது நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குறது நீங்க வணங்கவும் இல்ல, அல்லாஹ் வணங்குற நீங்க சொல்றீங்க, அல்லாஹ் வணங்குறது அல்ல இஸ்லாம், அல்லாஹ் மட்டும் வணங்குறது, அப்ப நீ எப்படி நான் வணங்குற நீங்க வணங்குற, அல்லாஹ் வணங்கி கொண்டு இன்னொரு 365 சேத்துல நீ வணங்குற, அப்ப நான் வணங்குறத நீ வணங்கவே முடியாதுப்பா, நீ வணங்கவே இல்ல, அதனால நீ வணங்குறது நான் வணங்க மாட்டேன், லக்கும் தீனுக்கும் வலிய தீன், ஓ மார்க்கம் உனக்கு ஏ மார்க்கம் எனக்கு, மார்க்கத்துல வளைய முடியாது, நிலைப்பாட்டுல வள முடியாது, கொள்கையில் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது என்று நபியை டிக்ளேர் பண்ணி விடுங்கள். இப்படி வருவாங்க ஒவ்வொரு கூட்டங்கள், பிரச்சனை வளர வளர என்னவாகும் கேட்டா இவர்களை எதிர்த்து நிக்க இயலாது, இனிமே இடைஞ்சல் பண்ண இயலாது, இனிமே என்ன செய்வோம், அடுத்து கெடுக்குவோம், கூல் பண்ணி கெடுப்போம், ஏமாத்தி ஐஸ் வச்சு கெடுப்போம் என்றெல்லாம் பலவிதமான சதி வலைகள் சைத்தானால் பின்னப்படும். நம்ம என்ன தெளிவா இருக்கணும், ஒரு காலத்திலையும் இந்த ஏகத்துவங்கள் சாவுற வரைக்கும் ஏகத்துவ கொள்கை தான் இருக்க வேண்டும். விளங்குதா, எல்லாரும் ஒட்டச்சு எதிர்த்துட்டு போனாலும் சரி, நம்ம மட்டுமே தான் நிப்போண்டு வந்தாலும் சரி, இதை சொன்ன காரணத்தினால் வளர்ச்சி ஒரு பக்கம் விடுங்க, இருக்கிற 100 பேர் 50 பேர் பிச்சுட்டு போறாங்களா, போய்கிட்டே இரு, நம்ம எதுக்கு இல்ல, நம்பர் சேர்க்கிற ஒரு இயக்கமா இது, நம்பர் சேர்க்கறதுக்காக வேண்டியது அரசியல் கட்சியில போய் சேர்ந்திருக்கலாமே, நம்ம எதுல இருக்க வேண்டும், சொர்க்கம் கிடைப்பதற்குரிய அந்த கொள்கையில நம்ம உறுதியாக வலை அசைந்து கொடுக்காத வகையில் நம்ம இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதிரி இஸ்லாத்துல சமூக பணிகள் மற்ற பணிகள்லாம் அவசியம் என்று இருந்தாலும் நம்முடைய உயிர் மூச்சு என்ன, இந்த ஏகத்துவம் தான், ஓரிரை கொள்கை தான், அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய ஒரு மக்களை என்ன செய்யணும், நம்ம உண்டாக்க வேண்டும், நம்மளும் அல்லாஹை மாத்திரம் வணங்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்ம கடந்த காலத்தை பார்க்கிறோம், நம்ம இன்னைக்கு ஒரு எழுச்சியாக தமிழகத்தில் இந்த பிரச்சாரம் நடக்கிறது, ஆனால் நமக்கு முன்னாடி பல பகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்யப்பட்டன. ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால்
300 ஆண்டுகளுக்கு முன்னால் வட இந்தியாவில எல்லாம் உருது பேசக்கூடிய மக்கள் மத்தியில இதே மாதிரியான ஒரு எழுச்சியோடு பிரச்சாரம் நடந்தது. அடி உதைகள் வாங்கினார்கள், நீதிமன்றங்களில் பலவிதமான வழக்குகளை சந்தித்தார்கள், கொல்லப்பட்டார்கள். எதுக்காக வேண்டி? இந்த ஏகத்துவத்தை சொன்னதுக்காக வேண்டி பலவிதமான துன்பங்களுக்கெல்லாம் ஆளான நம்முடைய சகோதரர்கள் பிறகு வளர்ந்து அவங்களுக்கு பள்ளி வாசலும் மர்க்கசுகளும் சொத்துகளும் அதெல்லாம் வந்த பிறகு என்ன ஆயிட்டாங்க, நம்ம பள்ளி வாசல் நம்ம வைத்துக் கொள்வோம், வெளியே போய் சொல்ல வேணாம், சண்டை வருது. யாரு ஏத்துக்கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லுவோம், ஏத்துக்கொண்டு வர்றவங்களுக்கு மட்டும் சொன்னா அடி உளுந்திருக்குமா ரசூல்லாவுக்கு? மர்க்கசு வச்சுக்கிட்டு மர்க்கசில் மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவர் இடத்துல ஒரு சொல்றாரு பொங்கட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அடிச்சிருப்பாங்களா? ஏத்துக்கொள்ளாத இடத்துலயும் போய் சொல்லணும். எப்படி ஆயிட்டாங்க? இந்த அகல ஹதீஸ் ஒரு ஜமாத் இருந்தாங்களே, எப்படி உண்டான ஜமாத்? அது நம்மளை விட வீரியமாக பிரச்சாரம் செய்த ஒரு அமைப்பு. நிறைய அடி உதைகள்லாம் வாங்கினார்கள், நிறைய வெட்டு குத்தெல்லாம் வாங்கினார்கள், வெள்ளக்காரங்காலத்தில் அதிகமான வழக்குகளை செஞ்சாங்க, சந்தித்தார்கள். பிறகு என்னவாயிடுச்சு? அது வந்து வெளியில சொல்லக்கூடாது, நமக்குன்னு பள்ளிவாசல் உண்டாயிருமா? மக்கள் எல்லாம் எழுச்சியா வருவாங்களா? வந்தவங்க பள்ளிவாசல் உண்டாகுமா? அப்புறம் என்ன செய்வாங்க? அது உள்ளக்கையே வைத்துக் கொண்டு அது மக்களுக்கு தகுந்தவாறு வளையணும்னு எப்ப வந்தாங்களோ எல்லாம் வளைஞ்சு போய் கடைசியில் என்னவாச்சு? ஒண்ணுமே இல்லை. இப்ப நம்மளே அவங்க எதுக்குற அளவுக்கு நிலைமை இப்ப எப்படி இருக்குது? எந்த அகலாதீஸ்காரங்க அந்த கொள்கையை வந்து அடி உதையெல்லாம் பயப்படாம சொன்னார்களோ அவர்கள் பகுதியில போய் நம்ம இந்த குரான் ஹதீஸ் அடிப்படையில் இது மட்டும்னு சொன்னோம்னு சொன்னா அடிக்க வர்ற ஆளுகள் அவங்களும் முதல் சேர்ந்துக்கிறாங்க, இவங்க என்ன புதுசா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் மாத்தி போடுறாங்க. எதனால? ஒரு செட் ஆயிட்டோம்னா அப்படித்தான் நிலை ஏற்படும். கேரளாவில் முஜாஹிதுன்னு ஒரு அமைப்பு இருந்தார்கள், நம்மளை மாதிரியே தீவிரமாக அவங்க பிரச்சாரம் செய்தார்கள், பலவிதமா கடும் பிரச்சாரம் நம்ம செஞ்சல ஒண்ணுமே இல்லை, இதை விட கடுமையாகவெல்லாம் செய்தார்கள். என்னவாச்சு? பிறகு அவங்க அந்த மர்க்கசுக்குள்ளேயே எப்ப செட்டில் ஆகி விட்டார்களோ அதோடு முடங்கி விட்டார்களோ மக்கள் வந்து வந்த மக்கள் போதும், இதுக்கு மேல நமக்கு நம்ம ஒரு சக்தி ஆயிட்டமே, எதுக்கு அவங்க நம்ம தொடர்ந்து பிரச்சாரம் பண்றோம்? மூணு பேர் நாலு பேரா இருக்கும் போது வீரியமா இருப்போம், அடக்கம் செய்ய விட மாட்டான், கல்யாணம் காட்சிக்கு வசதி இருக்காது, தப்தர் இருக்காது. அப்ப என்ன செய்வோம்? மூணு பேர் இருக்கும்போது ஒரு 50 பேர் ஆக்கணும்னு பாடுபடுவோம். 50 பேர் ஆயிரமா? கல்யாணம் புக்கெல்லாம் அடிச்சுக்கிறோமா? கபிரஸ்தான் உண்டாக்கிறோமா? இனிமே என்னத்துக்கு நமக்கு வேலை செய்யணும்? நம்ம தான் உண்டாயிட்டமே, நம்ம ஒரு ஜமாத் ஆயிட்டம்ல, நம்ம கல்யாணத்தை நம்மளே பண்ணலாம், நம்ம ஜனாசை நம்மளே அடைக்கிறலாம், இனிமே என்னத்துக்கு போட்டுட்டு மக்களை போய் அப்படின்னு சேர்த்து நம்மளை ஆக்கி போடுறோம். அப்ப எப்பவெல்லாம் நம்ம வளர்ந்தோமோ என்ன செய்யணும்? இப்படி ஒரு மரத்தை உண்டாக்கி இருக்கிறோம். இதுல என்ன முடிவு பண்ணணும்னா முந்தி இருந்ததை விட கூடுதலா செய்வதற்கு இது தளம், முந்தி இருந்ததை விட குறைத்து விடுவதற்கு நம்மளை தள்ளுவதற்கு காரணமாக்கி விடக்கூடாது. நமக்கு முன்னர் பல சமுதாயங்கள் இது மாதிரி அழிந்து போயிருக்கிறார்கள். அதனால உயிர் மூச்சு ஏகத்துவ கொள்கை இதே மாதிரி சொல்லி தெருத்தருவா போய் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு பகுதியிலையும் சொல்ல வேண்டும். எங்க நம்மளுக்கு கடும் எதிர்ப்பு கொடுக்கிறார்களோ அங்க நின்று கொண்டு சொல்ல வேண்டும். சொல்லி மக்களை என்ன செய்யணும்? அவங்க எதிர்ப்பாங்க அடிப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி நம்முடைய பிரச்சாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். கொள்கையில ஒரு ஏகத்துவ கொள்கையில ஒரு காலத்திலும் வளைந்து கொடுக்காத நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உங்களையும் எங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதன் ஈமானுடைய சுவையை, யார் ஈமான் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது, அந்த டேஸ்ட் நிறைய பேர் ஈமான் டேஸ்ட் தெரிய மாட்டேங்குது. நாக்கு மரத்து போனவர்களுக்கு என்ன உணவு கொடுத்தாலும் என்ன செய்யாது, அந்த உணவுடைய ருசி தெரியாது, நாக்கு மரத்து போச்சுன்னு வைங்களேன், உணவுடைய டேஸ்ட் தெரியாது. அப்ப ஈமானுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது, அந்த டேஸ்ட் யாருக்கு தெரியும் தெரியுமா? அதாவது உன்னை துண்டு துண்டா வெட்டினாலும் உன்னை நெருப்புல போட்டு எரிச்சாலும் நான் அல்லாவை தவிர யாருக்கும் வணங்க மாட்டேன், அல்லாவை தவிர யாருக்கும் பயப்பட மாட்டேன் எவன் சொல்கிறானோ அவன் தான் ராக்க தோமல் ஈமான். ஈமானுடைய ருசிய டேஸ்ட வந்து ருசித்து பார்த்தவனாக இருப்பான். நீங்க இது மாதிரி இருந்து பாருங்க, நம்ம இருக்கிற ஈமானுடைய டேஸ்ட் நமக்கு தெரியும். ஏதோ சடங்குக்கு இல்லாம சம்பிரதாயத்துக்கு இல்லாம நம்ம எவ்வளவு பெரிய ஒரு டேஸ்டான ஒரு பொருளை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த கொள்கையில இருப்பது எவ்வளவு இன்பமா இருக்கிறது, எவ்வளவு ருசியாக இருக்கிறது என்று யாருக்கு தெரியுமா? இந்த நிலைப்பாட்டை வெட்டுனாலும் சரி மாறமாட்டேன், நெருப்புல ஒட்டி எரிச்சாலும் சரி மாறமாட்டேன் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாட்டை மனசுல வைத்துக் கொண்டவர்கள் ஈமானுடைய டேஸ்ட் என்னவென்பதை ருசித்து பார்த்தவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொண்ட மக்களாக, இந்த ஈமானுடைய ருசியை நன்கு புரிந்து கொண்டு சுவைத்த நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.